வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிளிநொச்சியில், குறிப்பாக உதயநகர் பகுதியில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம். அப்படி என்ன துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் வசித்து வந்த ஒரு 24 வயது மிக்க இளைஞன், இவரது தந்தையார் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் இந்த இளைஞன் வந்து, சரியா, விவேகானந்தன் வேணிலவன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இளைஞன் ஒரு செல்ல பிராணி ஒன்றை வளர்த்து வந்திருந்திருக்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டாக்ஸ் மேலே ஒரு அலாதி பிரியம் இல்லையா, நிறைய பேர் செல்ல பிராணியாக வளர்த்து வருவாங்க. அதே மாதிரி தான் இவரும் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டியை வாங்கி இவர் வளர்த்து வந்திருந்திருக்கிறார். இந்த நிலைமையில் இந்த நாய்க்குட்டி வந்து அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வந்து விழுந்துட்டுது. சரியா, அந்த கிணத்தை பார்க்குறப்போ பாவனைக்கு பயன்படுத்தப்படாத, அதாவது பயன்படுத்தப்படாத ஒரு கிணறு மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த கிணத்துல வந்து விழுந்துட்டுது. இப்போ இந்த நாய்க்குட்டி விழுந்த உடனே அந்த நாயை காப்பாற்றுறதுக்காண்டி இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தானே இறங்கி இருக்கிறார். ஆனால் இவர் இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலக்கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த தும்பு கயிறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கயிற்றை பயன்படுத்தி இவர் இறங்கி இருக்கிறார். இருந்தாலும் அந்த கயிறு அவ்வளவோ ஸ்ட்ராங்கானது இல்லை. அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அக்கண்டு அறந்ததில் அவர் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்த இடத்துல கிணத்துக்குள்ளே சேரும் சகதியும் மாதிரி இருந்திருக்குது. அப்போ அவர் அந்த சேர்த்துக்குள்ளே, அந்த சேர்த்து இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்து இவர் மாட்டுப்பட்டு போனார். இவரால் மேலே வர முடியாமல் போய்விட்டது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தையார் அயலில் இருக்கக்கூடியவங்களோட உதவி, எல்லாற்ற உதவியையும் கேட்டு அதன் பின்னராக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே இறைச்சி அதுக்கு பிறகுதான் அவரை மேலே எடுத்திருக்கணும். இந்த நிலைமையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரை அந்த முச்சக்கர வாகனத்தில் ஏற்றி வைத்தியசாலையை கொண்டு போகிறாங்க. ஆனால் அது வரைக்குமே அங்கே பெரிய ஒரு அழுகுரலோ அந்த மாதிரி எதுவுமே கேட்கல இந்த வீடியோவில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவங்கள எடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு போகும் வரைக்குமே அவர் இறந்தது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நிலைமையில் அவரை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் இறந்திருக்கிறன்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே அவருடைய தந்தையார் சரியாகவே மனமுடைந்திருக்கிறார். இதை வந்து வைத்தியசாலையில் அவருடைய நிலை எப்படி இருந்ததுங்கிறத நேரில் பார்த்தவங்க சொன்னப்போ உண்மையிலேயே மனம் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது. ஏனென்றால் அவர் தந்தை தன்னுடைய மகனை பறிகொடுத்த அந்த தருணத்தை எப்படி எதிர்கொள்வதென்று தெரியாது அவர் அந்த நேரம் திகச்சு நின்று இருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னுக்கு அவர் ஒரு கவிதையையும் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாகவே பேசப்படுது. அந்த கவிதையினுடைய ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அதை பாருங்கள். அந்த கவிதையினுடைய ஒவ்வொரு வரிகளுமே அவர் தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே தெரிந்து கொண்டாரா, அல்லாட்டி இயல்பாகவே சும்மா ஏதோ போகிற போக்கில் எழுதிடலாமே என்ற மாதிரி எழுதினாரான்றது கூட தெரியாது. அவ்வளோ அழகான வரிகள். அந்த கவிதையை வாசிக்கிறப்போ உண்மையிலேயே மனது கஷ்டமாக இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிச்சுனா உண்மையிலேயே இப்படியான சில விடயங்கள் வந்து இவ்வளோத்துக்கு நல்லவனாக இருக்கின்ற ஒரு இளைஞன் வந்து இன்றைக்கு இந்த சமூகத்தில் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எத்தனையோ எத்தனையோ விதமாக வேறு வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறப்போ ஒரு செல்ல பிராணியாக வளர்த்து வந்த நாயை காப்பாற்றுறதுக்காண்டி இன்றைக்கு அந்த இளைஞன் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படியான செயல்களில் இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு யாருக்கு ஆச்சு இப்படி ஒரு சம்பவங்கள் நேரிட்டால் தயவு செய்து வடிவாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்து எந்த ஒரு செயலையும் இறங்குங்க. ஸோ இது தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளமையாகவே எங்களுக்கு இருக்கின்ற அந்த திறமைகளுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கிறது குறைவு இல்லையா. எங்களுக்கான தகுதிகளுக்கு, எங்களுக்கான, எங்களுக்கு என்னென்ன வேலைகள் தெரியுமோ அதுக்கான துறைகளில் நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது குறைவாக இருக்கும். ஒன்றில் நாங்களாக தேடிக்கொள்ளாமல் இருப்போம், அல்லாட்டி நாங்கள் வந்து புறக்கணிக்கப்படுவோம் மற்றவங்களால் இல்லையா. அந்த மாதிரி வளமையாக இலங்கைக்குள்ளேயே நடக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழனுக்கு கனடாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு மூலையில் உட்காராமல் அவர் வந்து 2 வருடமாக போராடி இருக்கிறார். அவருடைய போராட்டத்துக்கு பலனாக இன்றைக்கு அவருடைய அந்த உரிமையை திரும்ப பெற்றிருக்கிறார். சரி, என்னத்துக்காக போராடினார், அப்படி என்ன அவருக்கு திரும்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கடந்த 2012 இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போயிருக்கிறார். சரியா, இந்த நிலைமையில் இவர் வந்து இலங்கையிலேயும் கல்வி பயின்றும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேயும் கல்வி பயின்றிருக்கிறார். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா வேதியியலில் ஒரு இளம் அறிவியல் பட்டத்தையும் அதே மாதிரி ஒரு முதுகலை பட்டியல் பட்டப்படிப்பையும் முடித்து அதுக்கான சரியான சான்றிதழ்களையும் அந்த முறையான சான்றிதழ்களையும் கூட அவர் பெற்றிருக்கிறார். இந்த நிலைமையில் அவர் வந்து தான் கற்பிக்கணும், தன்னுடைய
தன்னுடைய அம்பிஷனே வந்து எல்லாருக்குமே படிப்பிக்கணும் என்றதான் தன்னுடைய ஆசைங்கிறதால அதுக்காக அவர் தன்னுடைய சான்றிதழ்களை சமர்ப்பித்த வேளையில் ஒன்டாரியோ காலேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் என்கின்ற ஆசிரியர்களுக்கான அமைப்பு வந்து இவருடைய சான்றிதழ்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் சரியா அங்கீகரிக்காமல் அதே மாதிரி இவருக்கான கற்பித்தலுக்கான அனுமதியுமே வழங்குறதுக்கு மறுத்திருக்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிறேன்னா மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார். சரியா மேல்முறையீட்டில் இந்த அமைப்பை இது சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்காண்டியே கிட்டத்தட்ட $10,000 வந்து செலவழித்து அவர் இந்த மேல்முறையீட்டு விசாரணை எல்லாத்தையுமே நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலைமையில் அவருக்கு வந்து இப்போ 2 வருடங்கள் கழித்து அவருக்கான சரியான ஒரு அவர் போராடினதுக்கான சரியான ஒரு விடயமாவது கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனமே அந்த அமைப்பை அவருக்கு அவருடைய சான்றிதழ்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து அதே மாதிரி அவர் கற்பிக்கிறதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திருக்குமரன், திருஞான சம்பந்தன் திருக்குமரன் தான் அவருடைய பெயர். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவர் இப்போ என்ன பெரிய ட்விஸ்டாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இவருடைய சான்றிதழ்களை ஒரு விஷயங்கள் அவையில் இல்லை நாங்கள் மறக்கிறோம்ட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, எல்லாருமே பெரியாக்கள் சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் தோரணம் ஆடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவருடைய சான்றிதழ்களை ஏன் மறுத்தோம், அதே மாதிரி அவரை ஏன் கற்பிக்கிறதுக்கு அனுமதி வழங்கல, இப்ப மேன்முறையீட்டுக்கு பிறகு நாங்களே இந்த அனுமதிகளை வழங்கினோம்ன்றதுக்கான எந்த ஒரு காரணங்களையும் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லி அவையில் இப்ப சொல்லி வைக்கணும். சோ இப்படியான புறக்கணிப்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்குது. ஆனா அதை எதிர்கொண்டு யாருமே நாங்கள் போராடுறது இல்லை. இந்த நிலைமையில இத்த வரைக்குமே நிறைய புலம்பெயர் உறவுகளுக்கு வந்து தங்களுடைய தகுதிகளுக்கு மீறி வேற வேற வேலைகள் வந்து செய்கின்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையாண்டு அவர்களுடைய தகுதி அல்லது அவர்களுடைய கல்வி சார்ந்த திறமைகள் வந்து வேறையாக இருக்கும். ஆனால் அந்த துறையிலே அவர்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அவர்கள் எல்லாருக்குமே இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். கட்டாயமாக முயற்சி செய்தால் அதாவது இயலாதது எந்த ஒரு விடயமும் இல்லை. ஸோ முயற்சி செய்யுங்கள், கட்டாயமாக வெற்றி அடைவீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மின் துண்டிப்பு என்கின்ற விடயம். இது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அதாவது நிறைய பலதரப்பட்ட வயதினருக்கு வந்து இது ஒரு பிரச்சனை தானே. ஏனென்றா படிக்கிற பிள்ளைகளுக்கு அதந்த நேரத்தில் படிக்க இயலாது, ஹோம்ஒர்க் செய்யலாது அப்படின்றது. வீட்டு பெண்களுக்கு ஐயோ அந்த நேரம் சமைக்க இயலாது, அல்லாட்டி சீரியல் பார்க்க இயலாது, அந்த மாதிரி பிரச்சனை. இதே மாதிரி ஆண்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மின் துண்டிப்பு ரொம்பவே சாதகமாக போகுது. சரி இந்த மின் துண்டிப்பு யாருக்கு சாதகமாக போகுது, அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா இருந்தா இலங்கையில் கல்கிரி ஆகம என்கின்ற ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் அவருடைய காதலிக்கு வந்து 15 வயசு. சரியா இப்போ அவாவை மீட் பண்ண போகிறதுக்காண்டி இவர் அவாவினுடைய வீட்டுக்கே காதலியினுடைய வீட்டுக்கே போயிருக்கிறார். காதலி என்று சொல்றதையும் விட சிறுமி என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவாவினுடைய வீட்டுக்கு இவர் போயிருக்கிறார். இந்த நிலைமையில் வளமையாகவே ஒரே நேரத்துக்கு தான் மின்சாரம் போய் இப்போ இந்த திருப்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி 9 மணிக்கு மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுற நேரம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு களவாக போயிட்டு ஒழிச்சிருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 9 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட இவர் வந்து தன்னுடைய காதலியை சந்திச்சிருக்கிறார். சரியா திருப்பி 10 மணிக்கு மின்சாரம் திருப்பி வந்துடும் இல்லையா. ஸோ மின்சாரம் திருப்பி வந்தோம்னா டக்கண்டு திருப்பியும் போய் ஒழிச்சிருக்கிறேன். அப்போ இப்படியெல்லாம் இவர் ஒழிச்சு பிடிச்சி விளையாடி முடிய இப்போ ஒரு டைமுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே நித்திரை ஆகிவாங்க தானே. ஸோ நித்திரியா எல்லாருமே நித்திரியா போனதுக்கப்புறமா காதலியோடு இருந்து நல்லா பேசி போட்டு அதுக்கு பிறகு இவர் ஏர்லி மார்னிங் எல்லாரும் எழும்புறதுக்கு முதலே இவர் வீட்டை விட்டு போயிடுவார். இதான் அவருடைய வளமையாக இருந்திருக்கு. ஆனால் அன்றைக்கு இவங்க யாருமே கெஸ் பண்ணல, அதாவது அந்த சிறுமியுமே யோசிக்கல, அந்த இளைஞனுமே யோசிக்கல, ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு இருந்தப்போ அதிகாலை 3 மணிக்கு அந்த சிறுமியினுடைய தந்தைக்கு வந்து முழிப்பு வந்துட்டுது. சரியா அவர் முழிப்பு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தா என்னடா யாரோ நம்மட பிள்ளைன்ற ரூமுக்குள்ள கதைச்சு கேக்குது, யாரா இருக்கும் இந்த நேரத்துல அவர் வந்து ரூமுக்குள்ள வந்திருக்கிறார். ஸோ யாரை வர்றாங்கன்ற சத்தத்தை கேட்டோன்னே இவர் வந்து அலர்ட்டா கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டார். யாரு காதலன். ஸோ இப்படி இருக்க இப்போ தகப்பனுக்கு வந்து கேட்டுட்டுது இல்லையா, சத்தம் கேட்டுட்டுது, யாரோ கதைச்சிட்டு இருந்த சத்தம் கேட்டுட்டுது. அப்போ அவர் சும்மா விடுவேரா இல்லை. ஸோ தஜிலா யாரும் கல்லனா இருக்குமோ என்ற அந்த ஒரு பயத்தில் இவர் வந்து ரூம் ஃபுல்லாகவே அப்படி ஒன்றுமே விடாமல் தேடி இருக்கிறார். கடைசியாக சரி ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு கடலுக்குள்ள குனிஞ்சு பார்த்தா அதுக்கு கீழே இளைஞன் வந்து ஒளிஞ்சிருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு என்ன சும்மா பார்த்து அவருக்கு ஆரத்தை எடுத்தா கூப்பிடுவாங்க இல்லை இல்லை, அப்படியே அவரை பிடிச்சி நல்லா சாத்து சாத்துண்டு சாத்திச்சு. அதுக்கப்புறமா அவர் ஒரு கதிரில வச்சு கட்டி போட்டு அவருடைய அம்மாக்கும் அப்பாக்கும் ஃபோன் பண்ணி அவங்களையும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு யாரு இந்த சிறுமியினுடைய தந்தை கூப்பிட்டுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ அந்த இளைஞனை வந்து போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் இந்த சிறுமியினுடைய தந்தை. ஆகவே கட்டாயமாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்படுற சந்தர்ப்பங்களில் எல்லாருமே அவதானமாக இருங்க, வீட்டுக்குள்ளே கள்ளனும் வரலாம்,
காதலனும் பெறலாமாக. இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். அதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.